Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் குறித்து மத்திய அரசு விளக்கம். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாற்றி அமைக்கப்படுவதற்கு முன்பு அசல் அடிப்படை ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி நிவாரணம் செலுத்தப்படும் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. அசல் அடிப்படை ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி நிவாரணம் வழங்கப்படுமா அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு குறைக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டு வந்ததாக இந்த துறை ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த அக்டோபர் 25 அன்று வெளியிடப்பட்ட ஒரு அலுவலக குறிப்பு ஆணையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவதின் பேரில் திருத்தி அமைக்கப்பட்டபடி மாற்றி அமைக்கப்படுவதற்கு முன்பு அசல் அடிப்படை ஓய்வூதியத்திற்கு அகவிலைப்படி நிவாரணம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மாற்றப்பட்ட ஓய்வூதியத்தை பிடித்தம் செய்த பிறகு குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு இவை பொருந்தாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் 2021 விதி 52 மற்றும் 41 கீழ் கருணைப்படி பெறும் நபர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உட்பட ஓய்வூதியதாரர்களுக்கு விலை உயர்வுக்கு எதிராக ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தில் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. இது செப்டம்பரில் உயர்த்தப்பட்ட பின்னர் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான தற்போதைய அகவிலைப்படி விகிதம் 7வது ஊதிய குழுவின்படி 38% உள்ளது. அரசாங்க அடிப்படை ஊதியம் என்ற அடிப்படையில் அது 7வது ஊதிய குழுவின் கீழ் பே மேட்ரிக்ஸில் பொருந்தக்கூடிய புதிய கட்டமைப்பு நிலையின்படி பெறப்பட்ட சம்பளத்தை குறிக்கிறது என தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.